நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். காசாவில் போர்க்குற்றங்களுக்கு ஸ்டேல் பொறுப்பு கூற வேண்டும், ஐநா தீர்மானம் நிறைவேற்றம். காசாவில் போர்க்குற்றங்கள் இழைக்கப்படுவதற்கு ஸ்டேல் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐநா உரிமைகள் அமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் வெள்ளிக்கிழமையன்று காசா பகுதியில் நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு ஸ்டேல் பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரானில் ஆயுத குழுவின் தாக்குதல், 10 ஈரானிய படையினர் பலி. ஈரானில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் ஈரானிய அரச படையினர் 10 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்று அந்நாட்டு அரச தொலைக்காட்சி நேற்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுடனான எல்லைக்கரைக்கில் உள்ள சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் 18 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டார்கள் என்று ஈரானிய அரச தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த உக்ரைன், 40 மேற்பட்ட ட்ரோன்களில் தாக்குதல், பலர் பலி. ரஷ்யாவின் எல்லையோரமான ரோஸ்டோ பிராந்தியத்தில் உக்ரைன் 40 மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியதாக மாஸ்கோவின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போரில் அதன் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் ஒன்றாக தோன்றுவதாகவும் ரஷ்ய மண்ணில் கீவின் படைகள் தங்கள் தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தார்கள் என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக்கு ரஷ்யா அச்சுறுத்தல், முற்றிலும் ஆதாரமற்றது கிரெம்ளின் தெரிவிப்பு. ஒலிம்பிக்கை சீர்குலைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது என்ற பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் கூற்றுக்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. இந்த கோடையில் பாரிஸ் ஒலிம்பிக்கை ரஷ்யா குறிவைக்கும் என்பதில் தனக்கு சந்தேகம் இல்லை என்றும் நேற்று மேக்ரோன் எச்சரித்தார். ரஷ்யாவின் கபரோஸ்கிவில் அவசர நிலை பிரகடனம். ரஷ்யாவின் கிழக்கு நகரமான கபரோஸ்கிவில் அதிகாரிகள் கதிர்வீச்சு ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் அவசர கால நிலையினை அறிவித்துள்ளார்கள் என்று ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது. குடியிருப்பு கட்டடங்களிலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மின்கம்பத்துக்கு அருகில் உயர்ந்த கதிர்வீச்சு அளவுகள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு கதிர்வீச்சு அளவுகள் கண்காணிக்கப்படும் என்றும் கதிர்வீச்சின் ஆதாரம் குறித்து ஆராயப்படும் என்றும், ஆனால் இதுவரை யாரும் காயமடையவில்லை என்றும், கதிர்வீச்சுக்கு ஆளாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஜென் நதிக்கிலிருந்து 4 வயது சிறுமியின் சடலம் மீட்பு. ஜென் நதியிலிருந்து 4 வயது சிறுமியொருவரின் சடலத்தை காவல்துறை நேற்று மீட்டுள்ளது. ஆன்சி நகரினை ஊடறுக்கும் ஜென் நதியில் இன்று காலை 11 மணிக்கு இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சிறுமி டெனிம் காட்சட்டை மற்றும் டிஷர்ட் அணிந்திருந்ததாகவும் 2 மணி நேரங்களுக்கு மேலாக குறித்த சிறுமி தண்ணீருக்குள் மூழ்கி இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவை தாக்கும் கேத்லின் புயல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிரித்தானியாவை கேத்லின் என பெயரிடப்பட்டுள்ள புயல் ஒன்று வலிமையாக தாக்க இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கேத்லின் புயலால் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கனத்த மழை மற்றும் பனி, ஆபத்தான பலத்த காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் ஹெலிகாப்டர் விபத்தில் அயர்லாந்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலையில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 3 பேரில் ஐரிஷ் நபரும் ஒருவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்டிட் காம்பின் மலையில் செவ்வாய்க்கிழமை காலை விபத்தின் பின்னர் மேலும் 2 பேர் சிகிச்சைக்காக விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்றும், மற்றும் 1 பேர் பின்னர் மீட்கப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த துயர சம்பவம் தொடர்பாக வலைஸ் மாகாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.